சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருநாளும் வெற்றியோடு காதலிலும் மற்ற அனைவரின் அன்பிலும் விஷான் அணைந்திருந்தாள் பூஜாவும் தான் அவளின் வயதை நெருங்கியவர்கள் என்று இருக்க அவளை சீண்டி பார்த்து வெட்கம் கொள்ள செய்திருந்தனர் பிரதீஷ் வெற்றியிடம் ஒரு அடி தள்ளி நிற்க வழங்கிக் கொண்டான் வெற்றியின் புன்னகையே அவனுக்கு போதுமானதாக இருக்க அவனை சீண்டாது ரசிக்க தொடங்கியிருந்தான் அவன் அண்ணன் குடும்பஸ்தன் என்னும் பொறுப்பை ஏற்றியிருப்பது அவனுக்கும் மனநிறைவை தந்திருந்தது விஷாவிடம் அவனை பற்றி நேரம் கிடைக்கும் போது நிறைய சொல்லி வெற்றியை பார்த்து கொள்ள சொல்லி அன்னியிடம் வேண்டியிருந்தான் கல்யாணத்திற்கு வந்த உறவுகள் எல்லாம் மெல்ல ஒவ்வொருவராக கிளம்ப அவர்களை வழியனுப்பி வைத்தனர் அபி கிளம்பும்போது கீர்த்தி தீப்தியை அவனோடு அழைத்து செல்ல சொல்லி கேட்க அபி கண்கலங்க அபி பழச யோசிக்காத போனது போகட்டும் இனி புதுசா ஆரம்பிப்போம் அவளையும் உன்கூட கூப்பிட்டு போ இந்தா உன்னோட விசிட்டர் கார்டு அவன் தயங்க தீபி அதை வாங்கி அவன் சட்டை பையில் வைக்க அவனும் தீபியை பார்க்க போதும் அபி எமோஷன் ஆகாத வா கிளம்பலாம் ராத்திரி ட்ரெயின் பேக் பண்ணிடு உன்ன நான் கூப்பிட்டு போறேன் பயப்படாத பத்திரமா கொண்டு போய் போய்விடுறேன் தீபி சொன்ன தோரணையில் அபி சிரித்த விட அங்கே சூழ்நிலை இருந்தது அன்று மூன்றாம் நாள் விஷாகாவின் தம்பிகள் வந்திருக்க மறுவீடு சென்றனர் விஷா வீட்டில் யாருமே இல்லை அவளின் சித்தி உறங்கியிருக்க அவர்களை வரவேற்க கூட ஆளில்லை இருவரும் வீட்டின் உள்ளே வர தம்பிகள் உடைமாற்றி வேலைக்கு கிளம்பியிருந்தனர் விஷா சூழ்நிலை உணர்ந்து வெற்றியிடம் உடைமாற்ற சொல்லவும் உடைமாற்றி வந்தான் அதற்குள் அவளே அருகில் உள்ள கடைக்கு சென்று பால் வாங்கி வந்திருந்தாள் காபி கலந்து அவனுக்கு கொடுக்க வெற்றி குடிக்க விஷாவின் தந்தை கையில் பெரிய பையோடு உள்ளே வந்தார் வாங்க மாப்ள விஷாமா மாப்பிளைக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தியா இப்போதான் காஃபி குடித்தாரப்பா உங்களுக்கும் தரவா தண்ணி கொடுமா போதும் விஷா தண்ணீர் தர குடித்தவர் வெற்றியை அறைக்கு சென்று ஓய்வு எடுக்க சொல்ல வெற்றிக்கு புரிந்து போனது அவர்களுக்கு தனிமை வேண்டும் என்று அவன் விஷா அறைக்குள் சென்று விட்டான் உன் சித்தி பேசினாளா வாங்கன்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டாளா பேசினாங்கப்பா கூடவே கல்யாண வேலை செய்து அசதியா இருக்குன்னு வெற்றி கிட்ட சொல்லிட்டு தான் தூங்கினாங்க மன்னிச்சுடுமா விடுங்கப்பா இது என்ன எனக்கு புதுசா நான் உங்க அன்புக்கும் மரியாதைக்கும் தான் இங்க வந்தேன் நாளைக்கு மதியம் கிளம்பிடுவேன்ப்பா தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ் புரியுதுமா அங்க எல்லாம் சௌகரியமா இருக்கா எதுவும் உனக்கு வேணுமா எதுவும் வேணாப்பா அங்க எல்லா வசதியும் இருக்கு முக்கியமா என் அம்மா முகத்தை என்னால் தினமும் பார்க்க முடியும் தெரியுமா என்னம்மா சொல்ற அவரோ அவளாக கேட்க விஷா சொன்னதையெல்லாம் கேட்டு மனம் மகிழ்ந்து போயிருந்தார் அன்னைக்கு மாப்பிள்ளையோட அப்பா போட்டோ கேட்டப்போ இதுக்கு இதுக்குதான்னு சொல்லலை பார்க்கணும்னு கேட்டாரு கொடுத்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாரு மாப்பிள்ளை அம்மாவுக்கு காட்டணும்னு சொல்லி அப்புறம் போட்டோவை திருப்பி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் இப்போ இதை கேட்கும்போது நிம்மதியா இருக்குமா சந்தோஷமா இருக்க தானே ரொம்ப அன்பான குடும்பம் என்னை எல்லாரும் என்னோட இயல்பில் இருக்க விட்டு இருக்காங்க இத்தனை நாளும் இல்லாத ஒரு சுதந்திரம் அங்கு கிடைச்ச மாதிரி இருக்கு சந்தோஷம்மா அவ எப்படியும் உங்களுக்கு சமைக்க மாட்டா நான் கொஞ்சம் சாப்பாடு கடையில் வாங்கிட்டேன் பாயசமோ அப்பளமும் மட்டும் பொறிக்கணும் கொஞ்சம் செய்து வைக்கிறியா இதோ செய்கிறேன்ப்பா நீங்கள் ஓய்வா உட்காருங்க விஷா சமைக்க வெற்றியோ அந்த அறைக்குள் அடைந்திருக்க முடியாது வெளியில் வர மாமனார் கடையில் வாங்கிய உணவை பிரித்து பாத்திரத்தில் மாற்றிக்கொண்டிருக்க அவனும் உடன் அமர அவரோ பதற வெற்றி அவரை சமாதானம் செய்திருந்தான் அவனும் பிரித்து போட விஷா பாயசம் கொண்டு வரவும் வெற்றி உண்ணலாம் என்று கூற இலையெடுத்து வந்தவளை அமர சொல்லி அவனே மூவருக்கும் பரிமாறியிருந்தான் பொதுவாக பேசிக்கொண்டே உணவை முடித்திருந்தனர் உண்டு முடித்து அறைக்குள் வந்த விஷா கண் கலங்க நான் மறுவீடு வருவோம் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு இருந்தேன் கூப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் நீ எதையும் யோசிக்காத நான் இப்போ உனக்கு வேற ஒரு பிரச்சனையை சொல்றேன் கேளு விஷா என்ன என்பது போல் பார்க்க சிங்கிள் பெட் தான் இருக்கு எப்படி ரெண்டு பேரும் தூங்க போறோம் ராத்திரி முழுக்க என்ன தாங்குவியா இல்ல ஏல நீ வெற்றி கேட்ட கேள்வியில் விஷா பின்னே நகர வெற்றி அவளை பக்கம் இழுத்து எங்க நழுவுற பதில் சொல்லு நான் கீழே படுத்துக்கிறேன் ராத்திரி முழுக்க எப்படி விஷா வெற்றி அவளை இன்னும் நெருங்க ஆசை நான் தரையில் படுத்துக்கிறேன் எங்க கட்டில தூங்குங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துப்போம் சே நான் என்னென்னமோ நினைச்சேன் சப்புன்னு போயிடுச்சே சரி அத ராத்திரி பார்ப்போம் இப்போ என்ன விடுங்க இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீடியோ காலில் அறிமுகம் பண்றேன் சொல்ல அவனை நண்பர்களை அழைத்து பேச ஆரம்பித்திருந்தனர் பலர் வெளிநாட்டில்தான் இருந்தனர் அனைவரோடும் பேசி முடித்து வெற்றி லேப்டாப்பை மூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் பலர் வெளிநாட்டில்தான் இருக்காங்க நீங்க ஏன் அங்கெல்லாம் போகல எதுவும் காரணம் இருக்கா விஷாக்கா கேட்க இங்கே அன்பு இருக்கு என் கீர்த்தி அம்மா இருக்காங்க என் அப்பா கூட நான் அதிக நாள் இருந்ததில்லை சூர்யா பிறந்த ஒரு மாதத்தில் என் அப்பா இல்லாமல் போயிட்டார் அம்மா தான் எல்லாமே சூர்யா மேல எங்களுக்கு அதிக பாசம் இருக்க காரணமும் அவன் அப்பாவை பார்க்கக்கூட இல்லைன்னு தான் ஒரு நாள் அவங்களும் போக என்னோட படிப்பு மட்டும்தான் என் கூட இருந்தது அப்புறம் கீர்த்திமா ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன் சேர்ந்த இரண்டாம் மாதம் என் மன அழுத்தத்தை சரி செய்தவங்க என் அன்பா இருந்தாங்க பிரகாஷ் அப்பா தான் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு போனார் அங்க பிரதீஷ் என்னை பார்த்ததும் சிரிச்சான் அந்த சிரிப்புல எனக்கு சூர்யா தான் தெரிஞ்சான் அவனும் என்னோட தூங்குறேன்னு சொன்ன அன்னைக்கு ராத்திரி அவன் என் மேல கால் போட்டு தூங்கினான் சூர்யா மாதிரியே அவனுக்கும் தூக்கத்தில் பேசுற பழக்கம் உண்டு என் சூர்யாவை அவங்கிட்ட உணர்ந்தேன் என்னை பொறுத்தவரை என் சூர்யா பிரதீஷ் உருவில் உயிரோட தான் இருக்கான் அந்த நாள்ல இருந்து எனக்குள்ள அவ்வளோ நிம்மதி இதோ இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு நான் தான் பெரியவன் எனக்கு ஒரு தங்கச்சியும் தம்பியும் உண்டு பெத்த பிள்ளை போல பார்க்கற அப்பா அம்மா உண்டு இவங்களெல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன் அதை விட என்னை இப்போ நேசிக்கிற என் பொண்டாட்டியை விட்டு எங்கே போறது வெற்றி கண்ணடித்து கேட்க விஷா அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்தாள் இரவு உணவை ஹோட்டலில் இருந்து வாங்கி வர வேண்டாம் என சொன்னவன் விஷா மற்றும் மாமனாருடன் ஹோட்டல் சென்று உணவை உண்டு வந்திருந்தான் வெற்றிக்கு ஹோட்டல் சாப்பாடு ஆகாது ஒரு பக்கம் இதில் சங்கடம் இருந்தும் விஷா முகம் சுருங்கக்கூடாது என வெற்றி சகஜமாக இருக்க முயன்றிருந்தான் அடுத்த நாள் காலையே அவளின் எல்லாம் பேக் செய்ய ஆரம்பித்திருந்தாள் மதியம் உணவை வீட்டில் செய்ய சொல்லி கீர்த்தியிடம் கூறியிருந்தாள் காலை அவனுக்கு வீட்டில் உள்ளதை வைத்து தோசை செய்து தர வெற்றி நிம்மதியாக எந்த குறையுமின்றி உண்டிருந்தான் மதியம் வானவில் அபார்ட்மெண்ட் வரவும் தான் விஷாமுகத்தில் புன்னகை இல்லம் வந்து கீர்த்தி மடியில் விழுந்து அழுதவளை கண்டு வெற்றியே பதறிவிட கீர்த்தி அழட்டும் என சொல்லவும் வேதனை தீர அழுதிருந்தாள் கீர்த்தி பின் குளித்து வர சொல்ல இருவருக்கும் உணவு பரிமாற வெற்றி இருநாள் சரியாக உண்ணாத உணவை ஒரு கை சேர்த்து நிறைவாக உண்டிருந்தான் மெல்ல நாட்கள் நகர ஆரம்பிக்க மூன்று மாதங்கள் கடந்திருந்தன அன்று கீர்த்தி இல்லம் வரும்போது நால்வரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கீர்த்தியை கண்டதும் பேச்சை மாற்றி பின் அமைதியாக வீடு மாறவும் நால்வரையும் அவள் திரும்பி பார்க்க பிரதீஷ் மட்டும் அவளை கண்டதும் பளிச்சென சிரிக்க கீர்த்தி பிரகாஷ் முகத்தில் பார்வையை நிறுத்த என்ன புலிக்குட்டி போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இவ்வளோ நேரம் சிரிப்பாக இருந்த இடம் என்ன பார்த்ததும் அமைதியாகுது உங்கள் குரல்ல பதட்டம் காரணமே இல்லாமல் இவனோட சிரிப்பு வெற்றியோட அமைதி இதெல்லாம் ஏதோ பெரிய விஷயமா தெரியுதே என்னன்னு சொல்லுங்க கேட்டு போய் ஃப்ரெஷ்ஷாகிக்கிறேன் பிரகாஷ் தீப்திக்கு அழைக்க அவளும் இரண்டு ரிங்கில் எடுத்திருந்தாள் அவன் கீர்த்தியிடம் சொல் என சொல்லி அலைபேசியை கொடுக்க என்ன புனக்குட்டி என்ன விஷயம் என் காதுக்கு வராம உன் அப்பா காதுக்கு போயிருக்குன்னா விஷயம் பெருசா இருக்குமே என்ன அம்மா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன் இவ்வளோதானா தீபிமா உன் வாழ்க்கை உன் முடிவு உன்னோட விருப்பம் நீ இந்த காதலில் தெளிவாக இருக்க தானே ம் ஆமாம்மா தெளிவாக இருக்கேன் அவர் பேர் மதியமுதன் அவரால் பேச முடியாதும்மா அவர்கிட்ட என் விருப்பம் சொன்னேன் அதுக்கு அவர் காதலிக்கிறது சுலபம் கல்யாணம் அதுக்கப்புறம் வர வாழ்க்கை முழுக்க என்னோட உன்னால வாழ முடியாதுன்னு சொன்னார் அவருக்கு உன் மேல விருப்பம் இருக்கா இருக்குமா ஆனா அவருக்கு பயம் என்னை காயப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை அவரால் என்னை நெருங்கவும் முடியல விலகவும் முடியல நான் அவங்க வீட்டில் பேசட்டுமா கீர்த்தி கேட்கவும் விஷா கண்கள் விரிய தீப்தி எதிரில் முத்தம் வைத்து பேச சொல்லி அலைபேசி எண் கொடுக்க கீர்த்தி பேச பின் பிரகாஷ் பேச அவர்கள் நேரில் வர சொல்லவும் மொத்த குடும்பமும் கிளம்பியிருந்தது வெற்றி காரை செலுத்த பிரதீஷ் அவனோடு பேசிக்கொண்டு வர கீர்த்தி கையை மென்மையாக தடவியபடி இருந்தான் பிரகாஷ் இந்த வயதில் கூட இருவரின் காதல் விஷாவை சிலிர்க்க செய்ய மெல்ல இன்னொரு கையை அவள் பிடிக்க கீர்த்தி அவள் பக்கம் திரும்ப இவ்வளோ பக்குவமா இருக்கீங்க சொன்னதும் கிளம்பி பக்குவம் அனுபவம் தந்தது நான் மனநல மருத்துவர்மா எவ்வளோ பேரோட பிரச்சனையை தினமும் கேட்குறேன் எல்லாத்தையும் மனசுல போட்டு உணர்வுக்கு இடம் தராம அறிவுக்கு இடம் தரணும் அப்போதான் பிரச்சனை தீரும் இது ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்ல என் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் தான் செய்கிறேன் தீபி என் பொண்ணு அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்த்தி இருக்க அவளுக்கு சமூகத்துல அவளோட பொறுப்பு என்னன்னு தெரியும் ஒழுக்கம் என்னன்னு தெரியும் அவளோட ஒவ்வொரு முடிவும் அவளோட சேர்த்து அவ குடும்பத்தையும் பாதிக்கும்னு தெரியும் அவளுக்கு எது காதல் காமம் அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியும் எப்பவும் உணர்வுக்கு முக்கியம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவு எடுன்னு சொல்லித்தான் வளர்த்தி இருக்கேன் அவளோட எதிர்காலம் அவளோட பாதுகாப்பு இதையெல்லாம் முதல்ல உறுதி செய்ய வேண்டியது அவளோட பொறுப்பு அவ வாழ்க்கை இல்லையா இது அவளை தவிர வேறு யாருக்கு பெரிய அக்கறை அதுல இருந்துட போகுது அவ தெளிவாதான் முடிவு எடுத்தேன்னு சொன்னான் ஏன் வளர்ப்பு தப்பா போகாதுன்னு நான் நம்புறேன் அதான் அவளுக்காக துணை நிற்க அவ குடும்பத்தோட போறேன் கீர்த்தி சொல்லி முடிக்கவும் விஷா கீர்த்தி கணத்தில் முத்தம் வைக்க பிரகாஷ் அவளின் தலையில் கொட்ட வெற்றி சிரித்திருந்தான் பிரதீஷ் முகம் திருப்பி சிரித்திருக்க கீர்த்தி நாணம் கொண்டு முகத்தை மறைக்க வேண்டி தலைகுனிய வெற்றியும் பிரதியும் ஓஹோ என சத்தமிட கீர்த்தி கை கொண்டு முகத்தை மூட ரோட்டை பார்த்த வண்டி ஓட்டு வெற்றி பிரகாஷ் அதட்ட அண்ணம் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல அதான் கொஞ்சம் பொறாம போல பிரதீஷ் வாய் திறக்க இப்போது விஷா முகம் திருப்பிக் கொள்ள வெற்றி பிரதி தொடையில் கிள்ளியிருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மூன்றாம் பாகத்தின் இறுதி அத்தியாயம் புனே சென்று அனைவரும் ஓய்வு எடுத்து அமுதனின் பெற்றோர் சொன்ன இடத்துக்கு வர அவர்களை வரவேற்றனர் தங்கவேல் மற்றும் பாரதி கீர்த்தி அவளின் குடும்பத்தை அறிமுகம் செய்ய பாரதி அவளின் குடும்பத்தை அறிமுகம் செய்தாள் நான் பாரதி பிரியா வக்கீலா இருக்கேன் இவர் என் வீட்டுக்காரர் தங்கவேல் கார் ஷோரூம் வச்சிருக்கார் எங்களுக்கு ரெண்டு பசங்க பெரியவன் மதியரசன் ஜெர்மனியில் வேலை சின்னவன் தான் மதியமுதன் தீபி படிக்கிற அதே காலேஜில் தான் எக்காலஜி ஃபைனல் இயர் படிக்கிறான் எக்காலஜி சூழலியல் எங்க எல்லாருக்கும் சொந்த ஊர் நாமக்கல் பாரதி அறிமுகம் முடிக்க அமுதன் என்ன சொன்னார் அவர் வரலையா பிரகாஷ் கேட்கவும் அவனுக்கு தீபிய பிடிச்சிருக்கு ஆனா ஏனோ பயம் எங்களுக்கு தீபிய ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் என் மருமகளை விட்டுத்தர நான் தயாரா இல்ல ஆனா அமுதனோட மறுப்பு எங்களுக்கு சங்கடமா இருக்கு வற்புறுத்தி காதலும் கல்யாணமும் செய்ய முடியாதே தங்கவேல் கேட்க நீங்க சொல்றது உண்மைதான் அமுதனுக்கும் தீபி மேல அன்பு இருக்கு அந்த அன்பு தான் இப்படி மறுக்கவும் சொல்லுது எங்களுக்கு பூர்ண சம்மதம் தீபிக்கு அமுதன்தான் வேணும்னு தெளிவா இருக்கா எங்களுக்கு எங்க பொண்ணு விருப்பம்தான் முக்கியம் அமுதன் சம்மதம் சொன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் பிரகாஷ் சொல்லவும் கீர்த்தி ஆம் என்பது போல தலையாட்டி வைக்க பாரதி கீர்த்தி கைப்பிடித்து உங்க பையனை விட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்க அண்ணி அவரும் சைக்கர்டிஸ்ட் தானே கண்டிப்பா பேச சொல்றேன் அண்ணி அமுதனை இங்க வர சொல்ல முடியுமா அதெல்லாம் என் மருமக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டா வந்துடுவாங்க பாரதி சொல்ல பிரதீஷ் வாயில் கை வைக்க அனைவரும் சிரித்திருந்தனர் அவர்கள் தேநீர் குடித்திருக்க தீபி அமுதனோடு அங்கே வர இருவரின் ஜோடி பொருத்தம் பார்த்து கொண்டான் பிரகாஷ் பிரதீஷ் சத்தமின்றி புகைப்படம் எடுத்துக்கொண்டான் வந்தவள் அப்பாவின் கைக்குள் வந்து நின்று கொண்டாள் அமுதன் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல இப்படி ஒரு அழகான பையனை யாருக்கு தான் பிடிக்காது எனக்கே பிடிச்சிருக்கு நான் பயனா ஃபீலிங்காக இருக்கு ஆனாலும் ஐ லவ் யூ மாமா பிரதீஷ் அமுதனை பார்த்து அமுதன் முகத்தில் புன்னகை புன்னகை வர அவன் முகம் கண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி வரும்போது முகத்தில் இருந்த இறுக்கம் இப்போது போயிருக்க கொஞ்சம் இயல்பாக மாறியிருந்தான் வெற்றி கட்டை விரலை உயர்த்தி காட்டி பிரதீஷ்க்கு பாராட்டை சொல்லியிருந்தான் பாரதி அவனிடம் இரு வீட்டின் விருப்பமும் சொல்ல அவனோ கீர்த்தியையும் பிரகாஷையும் கேள்வியாக பார்த்தான் எப்படி இவர்கள் சம்மதம் சொன்னார்கள் என அவனுக்கு ஆச்சரியம் அவர்களை பார்த்து வேண்டாம் என தலையசைத்து கூற தீப்தி அவனை கண்கலங்க பார்க்க அமுதா எனக்கு உன் உணர்வும் மனசும் புரியுதுப்பா அனா என் பொண்ணு உன்னை நேசிக்கிறா நீயும் தானே நேசிக்கிற அப்புறம் ஏன் இந்த முடிவு உன் பயம் உண்மை இல்லைம்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ எங்க பொண்ண பத்திரமா பார்த்துப்பேன்னு அவ மேல உனக்கு இருக்கிற அன்பு உண்மை அதுதான் அவளை நீ மறுக்க காரணம் பிரகாஷ் பேசவும் அமுதன் பிரகாஷ் கைப்பிடித்து அவளின் கலங்கிய கண்களை காட்டினான் என்ன கல்யாணம் பண்ணாம போனா ஒரு நாள் தான் அழுவா பண்ணிக்கிட்டு தினம் அழுவா எனக்கு இது குறையா இல்லை அவளுக்கு இது குறையா தெரியல ஊருக்கு தெரியுதே இன்னும் ஊமேன்னு சொன்னா தான் பார்க்குறாங்க அந்த பரிதாப பார்வையும் வார்த்தையும் அவளுக்கு வேண்டாமே நாளைக்கு தீபி எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஏன் உங்களுக்கும் தான் கிடைக்கும் அவ புரியாம பேசுறா நீங்க யோசிங்க அமுதன் சைகையில் அனைத்தும் சொல்ல தீபி அதை வார்த்தைகளாக மொழிபெயர்ப்பு செய்து சொல்ல கீர்த்தி கண்கலங்கி போயிருந்தாள் தீப்தி ஆழ அமுதன் எழுந்து வேறு இடத்தில் போய் அமர்ந்து அவனுக்கும் தான் அது வலித்தது கீர்த்தி வெற்றியை கண்காட்ட வெற்றி பிரதீஷை உடனழைக்க அவனோடு அமுதன் அருகில் சென்று அமர்ந்தான் விஷா தீபியை சமாதானம் செய்ய தீபிமா அழாத எதுக்கு அழற அழக்கூடாது காதல் அப்படித்தான் சட்டுன்னு நம்மள பலவீனமாக்கிடும் இதுக்கே சோர்ந்து உட்கார்ந்தா எப்படி இன்னும் எவ்வளோ இருக்கு இருமா பிரகாஷ் சொல்ல தீபி தெளிந்திருந்தாள் அங்கே வெற்றி அமுதனிடம் அவனை அறிமுகம் செய்து கொள்ள பிரதீஷ் அமைதியாக அமர்ந்து கொள்ள வெற்றிதான் பேசினான் அமுதன் உங்க என்ன சரியா அடுத்தவங்க பேசுவாங்க தான் அவங்களுக்கு பேசுறது தானே வேலை அதுக்காக நேசிக்கிற பொண்ண வேண்டாம்னு சொல்றது எப்படி சரி உங்களை பிரிஞ்சு தீபி தினம் அழறதும் வாழறதும் பெரிய வலி உங்களோட அந்த பேச்சையெல்லாம் கேட்டு வாழறது ஒன்றும் பெரிய வழியா இருக்காதே வார்த்தை கூட அவளை காயம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிற நீங்கதான் அவளை வேண்டாம்னு சொல்லி வார்த்தையில காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க யாரோ நாளைக்கு பேசுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவளோட அன்பை வேண்டாம்னு சொல்றீங்கல்ல ஏன் உங்களை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சயனலமா அமுதன் வெற்றி கேட்ட கடைசி கேள்வியில் சட்டனா அதிர இல்லை தலையாட்டி இருந்தான் பேசி வாழற பலருக்கே கல்யாண வாழ்க்க சில நேரம் கூட வாய் திறந்து சொல்ல முடியாத நிலை தான் எனக்கு தீபி ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அவளை காயப்படுத்த விருப்பம் இல்ல ஏன்னா என் காதலுக்கு அவளை வச்சு பார்க்குற சக்தி இல்ல அமுதன் சகையில் கூற இல்லறம் நல்லா இருக்க தேவை புரிதல் தான் அமுதன் அது இல்லாமல் தான் இங்கே பலருக்கு பல சண்டை நாம் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் அமையாது நாம தான் அதை மாற்றணும் இல்லை அதுக்காக மாறணும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெஸ்ட்டு கப்புலாக இருக்கிறவங்களும் உண்டு காதல் கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் விவாகரத்து வாங்கிற ஆட்களும் உண்டு புரிதல் சகிப்புத்தன்மை இயல்பு ஏற்றுக்கிறது எல்லாம் தான் நல்ல திருமண வாழ்க்கைக்கு முக்கியம் உங்களுக்குள்ள புரிதல் உண்டு உங்களை அப்படியே தீபி ஏத்துக்கிட்டது போல அவளை நீங்களும் ஏத்துக்கணும் நீங்க பேசாதது அவளுக்கு குறையா தெரியல அவ பேசுறது உங்களுக்கு குறையா தெரியுது இல்லையா வெற்றி கேட்க அமுதன் மறுத்திருந்தான் தீபி என்னோட வாய் திறந்து பேசவே மாட்டா அவளுக்கு கண்ணில் பேச தெரியும் என்ன போல எங்க காதலுக்கு சாட்சியே மௌனம்தான் எனக்கு முழு சம்மதம் மாமா சட்டென அமுதன் சம்மதம் சொல்ல வெற்றி கண்கலங்கி அவன் கைப்பிடித்து நன்றி சொல்ல வெற்றி தீபியை அழைக்க அவளும் அங்கே வர எப்படியோ வெற்றி அண்ணா ரம்பம் போட்டதுல என் மாமா ஓகே சொல்லிட்டார் அவரை கண்கலகாமல் பார்த்துக்கோ அக்கா பிரதீஷ் சொல்ல அமுதன் சிரிக்க தீப்தி அவனை அடிக்க உங்க அமுதன் அவள் முன்னே வந்து பிரதீஷை மறைத்து நிற்க தீபி முகம் திருப்பி இருந்தாள் எல்லாரையும் பேசியே கரெக்ட் பண்ணிடுறான் வீட்டுக்கு வந்து வைக்கிற உனக்கு கச்சேரி தீபி சொல்ல பிரதீஷ் மீண்டும் அமுதன் பின் மறைய வெற்றி அவனை இழுத்துக்கொண்டு நகர்ந்திருந்தான் அமுதன் தீபி பிடிக்க அவள் கோவத்தில் தட்டிவிட மீண்டும் கையை இறுக்கி பிடித்து மெல்ல இழுக்க அவன் கண் பார்த்தவள் புன்னகை சிந்த அமுதன் தலையாட்ட புன்னகையோடு கண்கலங்கி இருந்தாள் வெற்றி அமுதனின் சம்மதம் சொன்னதை கேட்டு இரு குடும்பமும் மகிழ்ந்திருந்தது ரொம்ப சந்தோஷம் பசங்க படிப்பு முடியட்டும் ஊருக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணி உறுதி பண்ணிடலாம் அப்புறம் அவங்களா எப்போ வேணும்னு சொல்றாங்களோ அப்போ கல்யாணம் ஏற்பாடு செய்வோம் எங்களுக்கு முழு சம்மதம் தங்கவியல் சொல்ல கீர்த்தி சம்மதம் சொல்ல பிரகாஷ் தான் கண்கலங்கி அமர்ந்திருந்தான் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவை உண்டு மதியரசனுடன் வீடியோ கால் பேசி அவனோடு அறிமுகம் செய்து கொண்டனர் அவனும் கலகலப்பாக பேச வெற்றி பிரதீஷ் இருவரும் அவனோடு நட்பாகியிருந்தனர் மாலை கிளம்பும் முன் மகளுக்கு அறிவுரை சொல்லி பிரகாஷ் கிளம்ப பாரதி மகனிடம் தீபியையும் தீபியிடம் அமுதனையும் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தார் பிரதீஷ் தான் இருவரையும் படிக்க சொல்லி கிண்டல் செய்ய அமுதன் அவன் காதை வலிக்காத மாதிரி திருக பிரதீஷ் சட்டென முத்தம் வைக்க அமுதன் சிரிக்க விடை கொண்டான் இருவரையும் ஹாஸ்டலில் விட்டு இரு குடும்பமும் கிளம்பியிருந்தனர் ஹோட்டல் அறை வந்து அமர்ந்த பிரகாஷ் அருகில் கீர்த்தி அமர பிரகாஷ் அவளை தோளோடு சேர்த்து அணைத்திருந்தான் கீர்த்தி அவன் கைப்பிடித்து அவன் தோளில் சாய்ந்து நன்றி சொல்ல இதை நான் தான் சொல்லணும் புலிக்குட்டி நானும் சொல்லலாம் தங்கம் யாரோ சொல்லுங்க நான் உள்ள வரட்டுமா பிரதீஷ் கேட்க பிரகாஷ் அவனை பொய்யாக முறைக்க ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணம் பேசிட்டு வந்தாச்சு இதோ நான் அடுத்து தயாராக இருக்கேன் இன்னும் உங்களுக்கு ரொமான்ஸ் இல்லை இங்கே பக்கத்தில் வா பதில் சொல்கிறேன் கீர்த்தி அழைக்க வந்து அவள் மடியில் படுத்துக்கொண்டான் சொல்லுமா எத்தனை வயசு ஆனாலும் நட்பும் புரிதலும் உள்ள புருஷம் பொண்டாட்டி எல்லாரும் காதலர்கள்தான் ஓஹோ அப்போ இந்த காதல் தேவையில்லாத ஆணியா காதல் வர ஈர்ப்பு போதும் அது நிலைக்க நட்பும் புரிதலும் வேணும் எந்த உறவுக்கு இடையிலையும் புரிதல் தான் முக்கியம் புரிதல் இருந்தாதான் அன்பு காதல் ஏன் காமம் கூட வலுவா இருக்கும் கூடவே நட்பு கணவன் மனைவி உறவ பலப்படுத்தும் ஆக நட்பும் புரிதலும் உள்ள இல்லறம்தான் நல்லறம் சுபம் உங்களின் இல்லறமும் நட்பும் புரிதலும் பெற்று நல்லறமாக வேண்டும் என வாழ்த்தி இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றியுடன் முத்த முத்துகிருஷ்ணன் எங்கள் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலோடு என்றும் இணைந்திடுங்கள் மகிழ்ந்திடுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திடுங்கள் இந்த நாவலின் ஒளிப்பதிவில் உங்களோடு இணைந்திருப்பதில் மனநிறைவுடன் நேயர்களுக்கும் எழுத்தாளருக்கும் நன்றி கூறிக்கொள்வது காமாட்சி ஹரிகரன்